நம்ம நைட்ல எப்பவுமே லாபில நின்று போறவங்க நம்மளுக்கு இது உண்டு. ஸோ அப்படிதான் நிற்கும் போது யுவா வந்தா யுவா ரூம்மேட்ஸ் இருக்கடா அப்படின்னு, இல்லை பாய் நீ ரேங்க் வா ரேங்க் போகலாம்னு சொல்லிட்டு ரேங்க் கூட்டு போயிட்டேன் எனக்கு பைத்தியக்கார பையிலுக்கு. ஆனால் ரிவைவ் பண்ணி விட்டதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அது சிறப்பாக பண்ணீங்கடா, அப்படி தான் இருந்தது. கடைசியில் பார்த்தா இவனுக்கு ரெண்டு பேர் டவுனு, இப்போ இன்னொருத்தர் டவுன் வேறு. ஸோ நானும் பார்த்துட்டே இருந்தேன், என்னடா இவங்க டவுன் ஆகிட்டே இருக்கேன், சரி மொத்தத்துக்கு ரிவைவ் பண்ணிட்டு நம்ம போய் அப்போ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரிவைவ் பண்ணி விட்டதுக்கு இவனால் என்ன பண்ண முடியுமோ அது சிறப்பாக பண்ண எனக்கு பயப்படுவீங்க. இவனுக்கு போய் அப்படியே எனிமி பக்கத்தில் இறங்கி ஃபிஸ்ட்லேயே ஹெட்ஷாட் அடித்து போய் அவங்களாம் பார்த்தானுங்க. அவனுக்கு மண்டையில் பத்து பத்து விட்டானுங்க, கொஞ்சம் நேரத்தில் பத்து பாட்டது மட்டுமே விட்டானுங்க, அடித்து நொறுக்கி விட்டானுங்க பாவத்தை. இல்லை ஹைலைட்டே என்னன்னு தெரியுமா, எங்கே போனாலும் சரி எல்லா மேட்சும் இந்த யுவா போய் தனியாக போய் அடிவாங்கிறத அவனுக்கு பொழப்பே. அங்கே இறங்கிட்டானா அந்த டவர் மேலே தான் இருப்பான், ஆனால் எப்படி அடிப்பானே தெரியாது டவுனு. இப்படி தான் வாங்குறானுங்க வட்ட வட்டம் எல்லா மேட்சும். ஆனால் இவனு இங்கே ஒருத்தர் ஓடி இருக்கான், இவனை அடித்து ஸ்கைல போட்டால் ஸ்கைல ஒரு மாதிரி வளர்ந்துக்கிட்டு போகுது, இந்த சவுலின் சாக்கரில் போகல அந்த பந்து அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. இங்கே வேற ஒருத்தர் வந்துட்டான், இந்த பொண்ணை அடிக்கலாம் தான் வந்தேன், கடைசி இந்த பொண்ணு எனக்கு சமாதி கட்டிட்டு குவீன் லேடி. அதான் பை சி யூ லவ் யூ ஆல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங்.